LG ல இருந்து W11, W31 மற்றும் 31 Plus அப்படிங்கற மூணு ஸ்மார்ட்போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல LG ஓட 11ல வந்து என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். எல்ஜியோட இந்த W11 பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் 6.52 இன்ச்க்கான ஹெச்டி ப்ளஸ் ரிசோர்ஸ் உள்ள எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வருது. இது ஒரு வாட்டர் டாப் நாச் டிஸ்பிளேயாக வருது. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் வந்து மீடியேட்டர் கூட ஹிலி P22 அப்படிங்கிற என்ட்ரியல் சிப்செட் வந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரியல் சிப்செட் வந்து ரொம்ப பழைய சிப்செட். மற்ற மேனுஃபேக்சர்லாம் வந்து அட்லீஸ்ட் P35 மாறிட்டாங்க. இவங்க இன்னுமே P22 கொடுக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து P22 வந்து ரொம்ப கம்மியான ஒரு லோயர் ஹேண்ட் சிப்செட் தான். ஸோ இந்த மீடியேட்டர் கூட ஹிலியோ P20 வந்து 2 GHz ப்ராசர், கிராஃபிக்ஸ்க்காக IMG பவர் வியர் GA320 வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 3GB ரேம் 30GB ஸ்டோரேஜோட வருது. 512GB ரேம் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். ஃபோனோட ஒய்ஸை பற்றி பேசும்போது இது Android 10 ரன் ஆகுது. ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 13 MP மெயின் கேமரா, LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட வருது. ஃபேஷியல் ஷார்ட் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்கு. ரெண்டாவது கேமரா ஒரு 2 MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனோட பேக் சைட் ரெண்டு கேமரா இருக்கு. அதே செல்ஃபிக்காக ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் 8 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. மேலும் இந்த எல்ஜியோட W11 பொறுத்தவரை நமக்கு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. நார்மலாக 10 W சார்ஜிங் தான் வருது. மைக்ரோ எஸ்பி போர்ட் தான் சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த எல்ஜியோட W11 விலை பொறுத்தவரை 9490 சொல்லிட்டு மேஜரான ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் ரீட்டைல் மார்க்கெட்ஸில் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒரு மொக்க ஃபோன் தான் சொல்லணும். டிஸ்பிளே வந்து ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே, மீடியேட்டரோட ஹீலியோ P20 சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஃபோன் ஹேங் ஆகாது. ஆனால் வந்து கேம்ஸ் வந்து ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கனா கண்டிப்பாக செட் ஆகாது. பேட்டரி 4000 mAh பேட்டரி ஓகே தான். ஆனால் வந்து சார்ஜிங் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 15 W கொடுத்துருக்கலாம். 10000 கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது ஆனால் இதை கொடுக்கல. சார்ஜிங் சப்போர்ட்டாவது கொடுத்துருக்கலாம், அதுவும் பண்ணலை. ஓரளவு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒரு மொக்க ஃபோன் அப்படிங்கிறது எந்த விதமாக சந்தேகம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த எல்ஜியோட W11 பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ள மறக்காம லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் பெல் ஐகனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்களுக்கு யாரும் டெக் தீவுக்காக மற்றொரு வீடியோ உங்களுக்கு நன்றி.